கேஷ்க்கு நாங்கள் இன்றைக்கி வேக்சினேஷன் போட போகிறோம். விட்டு விட்டு நைனி விட்டு 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 நைனி விட்டு நைனி சரி விட்டு ரக்ஷி. கேஷ் அது உன்னோட டவுலா? அக்கா கூட கொடுக்க மாட்டீங்களா? கேஷ் கம். சார் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வர்றாரு. வேக்சினேஷன் இன்னும் அவருக்கு தெரியாது. கிளினிக்கில் கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. அது வரையும் அந்த இவரை வச்சு இன்னும் சமாளிக்க முடியல. வரவங்களெல்லாம் போட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தார் இவர். என் பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. இவங்களும் வேக்சினேஷன் போடிட்டு வந்திருக்காங்க. லேப் ரீட் தான். ஃபீமேல், 3 இயர்ஸ் அடல்ட். இது நல்லா இருந்துச்சு. எங்கள் கேஷ் யாரையுமே விடலை. வரவங்களெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரி எங்கள் கேஷும் கொஞ்சிட்டு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. பார்க்குறவங்களாம் எல்லாம் பார்க்குறவங்களாம் க்யூட்டாக இருக்குது க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. வெயிட் பார்க்க சொன்னாங்க. ஸோ எங்கள் கேஷ்க்கு வெயிட் பார்த்தோம். 4 மந்த்ஸ் ஆகுது. அப்போ வந்து 12 kg இருந்தான். இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டாரு டாக்டரு கேஷ்க்கு. கம்முன்னு காமிச்சாரு சமத்தா எங்கள் பாப்பா. எப்பயுமே நாங்கள் வேக்சினேஷன் போட வரும்போது இவருக்கு மோஷன் போகிற இடத்துல வந்து க்ளீன் பண்ணுவார். ஸோ அதனால் க்ளீன் பண்ணோம். அப்போ மொட்டை கொஞ்சம் கற்றுவார் லைட்டாக வலி கொண்டு. அவ்வளோதான் எங்கள் கேஷ்க்கு வேக்சினேஷன் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கேஷ் உக்காந்தா, உனக்கு நான் ஃபுட்டு வச்சிடணுமா? கேஷ் என்ன வேணும்? அப்படியா? இவனுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு அமக்கலாம் பண்ணிவிடுவான். என்னை ரெடி பண்ணால் கூட விட மாட்டான். அவருக்கு ஃபுட் ரெடி பண்ணுற ஸ்மெல் வந்தால் போதும், உடனே குஷியாயிடுவார் சார். குட் பாய். கேஷ் கம். வெரி குட். கேஷ்மா சாப்பிட்டீங்களா? குட் பாய். கோ 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 கேஷ் கோ. சாப்பிட்டோன்னா வாக்கிங் கிட்ட போயிடணும். கேஷ்க்கு கேஷ் கேஷ் கேஷ்மா இங்கே பாரு. வாக்கிங் போயிட்டீங்களா? வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.